இலக்கிய ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. பேச்சாளர் கரூரிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார். முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய கரூர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி தான், டப்பு 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 டப்புன்னு நிறைய விஷயத்த கொடுப்பார். அவருடைய அனுபவத்தில் இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த உண்மையிலுமே ஐயா வந்து நீண்ட நாட்களாக இதில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா சரி சார் கட் பண்ணிட்டு இன்றைக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும்னா, ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம பதிவு பண்ணணும். முதல் முறையாக முதல் ஜோதிட மாநாடு நான் நடத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா, நான் பத்திரிக்கை கொண்டு போய் வைக்கிறேன். 2017 நான் கொண்டு போய் பத்திரிக்கை வைக்கும்போது எனக்கு முதல் உற்சாகத்தை அன்னைக்கு போய் பத்திரிக்கை வச்சுன்னு இது செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல முதல் முறையாக ஐயா அவர்கள் வந்து 3000 ரூபா நன்கொடை கொடுக்குறார். முதல் நன்கொடை அப்படின்றது எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்த நபர் ஐயா அவர்கள் தான். ஏன்னா ஏதோ நடத்துகிறாங்க பண்ணுறாங்கன்றது அந்த நடத்தக்கூடிய வழியும் வேதனையும் எப்படின்றது உணர்ந்து புரிஞ்சு தெரிஞ்சு அந்த முதல் நன்கொடையாக கொடுத்து எனக்கு ஒரு உற்சாகத்தை படுத்தி சிறப்பு செய்திருக்கின்றார் ஐயா அவர்கள். வந்து முதல் முறையாக மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து இன்னைக்கு நிறைய விஷயத்தை நிறைய நுணுக்கத்தை நமக்கு கொடுக்க இருக்கின்றார்கள் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மத்தியத்துக்கு பிறகு நம்முடைய தலைமை அஷ்டபாபு ஐயா அவர்கள் பேச இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய பேச்சாளர்கள் உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் கொடுக்க இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இனிதே நம்முடைய கரூர் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிதா குரு குலதெய்வமும் 7 ரிஷிகளும் 12 ஆழ்வார்களும் 18 சித்தர்களும் 63 நாயன்மார்களும் 108 ரிஷிகளும் 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் உலகம் தோன்றி இன்று வரையிலும் ஆதம் ஞானம் பெற்ற ஆத்ம ஞானிகளின் அருள்பாதமும் அம்மையப்பன் பாதமும் காப்பு யாமே. இன்று பள்ளிப்பாளையத்தில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் நிறுவனர் முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் சிறப்பாக 62வது மாத கருத்தரங்கம் வந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் நிறைய முறை வந்து என்னை கூப்பிட்டுருக்காரு. அப்போ நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து வேலையில் இருந்ததுனால என்னால் வர முடியல. இப்போ நான் ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ரிட்டையர் ஆகி 2 வருஷம் ஆனது அவருக்கு தெரியல. நம்ம திருச்செங்கோடு மீட்டிங்கில் வரும்போது தான் ஐயா ரிட்டையர் ஆகிடுது எனக்கு சொல்லியிருந்தால் முதல்ல உங்களை கூப்பிட்டு பேச வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் இப்போ ரெடியாக தான் இருக்கிறேன் சார், நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னா 2 மாதமாக கூப்பிட்டாரு. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, ஜூலையில் வந்து கூப்பிடுங்க வரேன் அப்படின்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்து ஜூலை மாதம் கூப்பிட்டுருக்கார். ஏன்னா நான் அவர் கேட்டது வந்து மே மாதம் கேட்டார். மே 1 ஜூன் 2 மாதம் மறந்து போய் 3வது மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அவர் கூப்பிட்றாருன்னா கரெக்டாக நம்ம மேலே ஒரு மரியாதை வச்சு தான் கூப்பிட்ருக்காரு. இந்த மேடை வந்து ஒரு அருமையான மேடை, எங்களுக்கும் ஒரு சிறந்த மேடை தான், உங்களுக்கும் ஒரு சிறந்த மேடை தான். வந்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு போகணும். அது மாதிரி நாங்கள் இங்கே மேடையில் இருக்கிறவங்க சொல்லணும். சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டு போய் அதை அப்ளை பண்ணி 10 ரூபா சம்பாதிக்கணும். சும்மா மேடையை வந்து வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. மேடையில் வந்து நான் பேசுகிற பேச்சுகள்லாம் சரக்குகள் வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன். எனக்கு எப்படி சரக்குகள் கிடைச்சது அப்படின்னா, பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தது. 16 புஸ்தகம் நான் போட்டிருக்கிறேன். நான் எந்த புஸ்தத்தையும் பார்த்து காய் படிக்கல. 12 வருஷம் ஆச்சு எந்த புக்கையும் நான் படிக்கவும் கிடையாது. நான் படித்த ஒரே புக்கு குடும்ப ஜோதின ஒரு புக்கு, சித்தயோகி சிவதாசன் ரவி எழுதின புக்கு 2 புக்கு, இது 3 மட்டும்தான் நான் படித்தேன். சுயமாக இது எப்படி வருதுன்னு எனக்கே தெரியல. காலையில் வாக்கிங் போயிட்டு வந்தேன்னா 1 மணி நேரத்துக்குள்ளார எவ்வளோ சப்ஜெக்ட் கொடக்குடன்னு கொட்டுது. என் ரைட்டரை வச்சுருவேன், நான் பாட்டை உட்காந்து சேரில் சொல்லுவேன், அவர் பாட்டை எழுதுவார், 15 பக்கம் எழுதிடுவார். அங்கே போய் பிரிண்ட் அவுட் போட்டால் எப்போ எழுதுறேன்னு எனக்கே தெரியல. இப்போ வந்து ஒரு புக்கை படித்தோம்னா ஒரு 10 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு 20 பக்கம் படிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் பாயிண்டாகவே இருக்குதுன்னு ஒரு காஞ்சிபுரத்துலேருந்து ஒருத்தர் சொன்னார், 100 புக்கை ஓரம் கட்டி வச்சுட்டேன், உன் புக்கை மட்டும்தான் ஏன் திரும்பி திரும்பி படிக்கிறேங்கிறார். மதுரையிலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, அதை மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா தெரியாமல் பதிவு பண்ணக்கூடாது, கேட்டு தான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு அப்பாவுக்கு ரொம்ப பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, 15 ஆண்டு காலமாக பலன்னு தெரியல எனக்கு, நீங்கள் சொன்னபடி நாடிதாக தெரிஞ்சது, நீங்கள் உண்மையிலேயே ஒரு மகானியான்னு சொல்லி என்னை பாராட்டினாங்க. என்ன சொன்னோம்னா, லக்னாதிபதி 4 இருந்தால் 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் அப்பாவுக்கும் ஜாதகருக்கும் ஒத்து போகாது. இந்த மேட்ரை சொன்னதுக்கு அந்த அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு. நேற்று பரமக்குடியிலேருந்து ஒருத்தர் விநாயகம் சுந்தரம்னு சொல்லி ஒருத்தர், அவர் என்னுடைய யூடியூப் சேனல் எங்கேயே பார்த்துட்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது, எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 4 புஸ்தகம் அவர் வந்து நேற்று எனக்கு கொரியர் செலவு அவரே போட்டு எனக்கு 4 புஸ்தகம் அனுப்பியிருக்கிறார். நானும் அழுதுட்டேன். நான் நம்ம மேலே என்ன அப்படி அவருக்கு பாசம், எதுக்காக 4 புஸ்தகம் நமக்கு அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா அவர் உள்ளத்தில் போய் சென்டர் பாயிண்டில் போய் நான் உட்காந்துருக்கிறேன். அவங்க அம்மா அப்பா தெய்வம் உட்காந்துருக்கிற இடத்துல நானும் உட்காந்துருக்கிறேன். உட்காந்தனால தான் எனக்கு 4 புக்கு அவர் கொரியரில் பண்ணியிருக்கிறார். அந்த நூல் கட்டினது கூட அவர் கையால் கட்டியிருப்பார். அந்த நூலை கூட நான் தொட்டு கும்பிட்டு சாமி ரூமில் வச்சுருக்கிறேன். அவருடைய விசிட்டிங் கார்டு அதே மாதிரி தொட்டு கும்பிட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த தம்பிக்கிட்ட அது இருந்ததுன்னா 4 பேத்துக்கு பயன்படுங்கிற என்னுடைய மனசை புரிஞ்சு அது மாதிரி அனுப்பியிருக்கிறார். சரிங்களா? அதனால் இந்த மேடையை வந்து கரெக்டாக வந்து நீங்களும் பயன்படுத்துங்க, நாங்களும் பயன்படுத்துகிறோம். நான் வந்து மேடையில் வந்து பேசணும்னா நம்ம வந்து டைம் பாஸிங் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் வந்து பேச மாட்டேன். எடுத்த உடனே சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவேன். இது முதல் மீட்டிங்காக இருக்கிறதுனால இந்நேரம் வரையும் இதை பேசினேன். இதே 2வது மீட்டிங்காக தான் எடுத்த உடனே நம்மளை சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரி, இப்போ நான் வந்து சொல்கிறது எல்லாமே சார பலன்கள் தான். அப்போ சார பலன்கள் மட்டும் தான் சரியாக, மற்றதெல்லாம் சரியில்லைன்னா எது சரியோ அதை அவங்க எடுத்துக்கட்டும். நான் வேணான்னு சொல்லலை. இப்போ சார பலன்களில் எப்படிலாம் பலன் எடுத்துருக்குறோம், எப்படிலாம் வருதுன்னு பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக வந்து ஒரு மகர லக்கணம், மகர லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல குருவும் கேது இருக்கிறார். டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுறேன். 16/3/1998. 16/3/1998 விடிகாலையில் 4:36. இதை வந்து நீங்கள் யூடியூப்லேயே பார்த்து அப்புறமேலே தெரிஞ்சுக்கோங்க. ஏன் போய் அதெல்லாம் எழுதிக்கிட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? அதாவது 16/3/1998 விடிகாலம் 4:36. இது வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு லக்கணம் வந்து மகர லக்கணம். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார், கேது இருக்கிறார். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், சனி இருக்கிறார், சூரியன் இருக்கார், புதன் இருக்கிறார். லக்கணத்தில் வந்து சுக்கிரன் இருக்கார். 10ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கார். அப்போ இந்த கிரகத்துக்கு என்ன பலன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொன்னேன், இந்த ஜாதகருடைய அப்பா இறந்து போயிட்டாரான்னு கேட்டேன். இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னேன். அப்படி இறந்து போயிட்டாங்கன்னு நான் சொல்லிவிட்டு அப்படியே போகக்கூடாது. அதுக்கு விளக்கம் கொடுத்தா தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. மகர லக்கணத்துக்கு 9ஆம் இடம் எது? கன்னி. அந்த அதிபதி அங்கே நேசமாயிட்டார். எதில்? மீனத்தில் வந்து நேசமாயிட்டார். அவர் என்ன சாரான்னு பார்க்கணும். அவர் சுயசாரம் வாங்கியிருக்கார். கூட யார் இருக்கிறாரு? அந்த கன்னி லக்கணத்துக்கு 8க்கு அதிபதி செவ்வாய் அங்கே உட்காந்துருக்கிறாரு. கூட யார் இருக்கிறாரு? 12ஆம் அதிபதி சூரியன் அங்கேயே நிற்கிறார். அந்த லக்கணத்துக்கு 6க்கு அதிபதி சனி அங்கேயே நிற்கிறார். அப்போ 6, 8, 12 உடன் லக்கணாதிபதி பலகீனமாகி இருக்கிறதுனால, லக்கணாதிபதினா நீங்கள் வந்து 9ஆம் பாவகாதிபதியை தான் புரிஞ்சுக்கணும். மீண்டும் அங்கே லக்கணத்துக்கு போகக்கூடாது. நிறைய பேர் இது மாதிரி என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. கேட்டாங்கன்னா எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. இப்போ வந்து கன்னி லக்கணத்துக்கு பேசுகிறேன். எப்படின்னா அப்பாவுக்கு பேசுகிறேன். அப்பாவுக்கு புதன் வந்து மீனத்தில் இருக்கிறாரு, கூட செவ்வாய் இருக்கிறாரு, கூட சனி இருக்கிறாரு, கூட வந்து புதன் செவ்வாய் இருக்கிறாரு, சனி இருக்கிறாரு, சூரியன் இருக்கார், புதன் இருக்கிறார். அப்போ சூரியன் வந்து 9ஆம் பாவமாகிய கன்னிக்கு 12 குறையவர், 6 குறையவர் செவ்வாய், 8 குறையவர் செவ்வாய், 6 குறையவர் சனி. லக்கணாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் நீசகதியில் இருக்கிறார். அவன் அடிக்கிற அடியை தாங்கிக்கிறதுக்கு சக்தி வேணும். இந்த புதனுக்கு தான் சக்தி இல்லையே. அவர் அங்கே குருசாரம் வாங்கியிருந்தார்னு வச்சுக்கோங்க, அவரால் ஜெயிக்க முடியும். முடியல. இறந்து போயிட்டாரா? இறந்து போயிட்டார். ரைட். அதுக்கு அடுத்தது இந்த பையனுக்கு எப்போ கல்யாணம் ஆகுனாங்க. இப்போ குரு திசையில் புதன் புத்தி நடக்குது. நல்லா கவனிங்க. குரு திசையில் புதன் புத்தி நடக்குது. இப்போ புதன் எங்கே? 3ல் நிற்கிறார். 3, 7, 11 காமத்திரிகோணம். 6க்கு அதிபதி 3ஆம் இடத்த வந்து கெடுத்துக்கிட்டு நிற்கிறார். கூட ஒரு பாவி இருந்தால் அந்த பாவம் கெட்டுச்சு, 2 பாவி இருந்தால் அதிகமாக கெட்டுச்சு, 3 பாவிகள் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. யார்? குஜாதி ஐவர் என்று சொல்லக்கூடியவரில் 3 பேர், சூரியன், செவ்வாய், சனி. நீசகரகம் 3ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், திரிகோண பாவங்கள் இயங்குது. இப்போ கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ எப்போ பண்ணலாம்? கேது புதியில் பண்ணலாமா? கேது 2ல், ராகு சாரம் ராகு 8ல். 8ஆம் இடத்து பலன் 2ஆம் இடத்துல கொட்டி தீர்த்துடும். குடும்பமாவது, பேச்சாவது, தனமாவது, பொருளாதாரமாவது எல்லாம் அவுட்டு. அப்போ எப்போ கல்யாணம் பண்ணலாம்? சுக்கிரனுடைய புத்தியில் பண்ணலாம். சுக்கிரன் என்ன? 7ஆம் இடத்த பார்க்குறார் மகரத்திலிருந்து. வாகன சாரம் சந்திர சாரம், 7க்கு அதிபதி சாரம். அவர் வந்து 10ல் நிற்கிறார். அப்போ தான் கல்யாணம் பண்ண முடியும்னு சொன்னேன். இப்போ வயசு 26, 27 வயசு ஆகுது. இன்னும் 2 வருஷம் பக்கமாக ஆகுமே. அவது வயலில் வயசானால் என்ன பண்ணுறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு நீயே உங்கள் சித்தப்பனா பெரியப்பனா எவனோ ஆள் கிடையாது. எல்லாம் பிரபஞ்சம் எப்போ இயக்குதோ அப்போ தான் இயங்க முடியும். அவனின்றி ஓரணுவும் அசையாது. போய் வேலையை போய் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்க வேலையை அவங்க போய் பார்க்கட்டும். அந்த நேரம் தான் கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னாடி எத்தனை ஜோசியர்கிட்ட போனாலும் எவ்வளோ நீ பரிகாரம் பண்ணாலும் ஒரு பப்பு வேகாதியான்னு சொல்லி அடித்து பெஞ்சில் அடித்து சொன்னேன் நான். சரியா? சரி இல்லையாது? நீங்கள் வீட்டில் போய் உணர்ந்து பாருங்கள். அப்போ தான் அது என்னன்னு தெரியும். கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்தது 4ஆம் இடம் அம்மா. அம்மாவுக்கு நடக்கூடிய திசை குரு திசை நடக்குது. 11ஆம் இடம் பாதக ஸ்தானத்தில் போய் நின்று நடத்துது. சாரம் கொடுத்தவன் கேது. கேது 5ல். இப்போ கர்ப்பப்பை எடுத்தாச்சாமான்னு கேட்டேன். எடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சு. 8க்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். 4ஆம் இடங்கிறது மேசம். மேசத்துக்கு 8க்குரியவன் செவ்வாய். அவர் இது சனி சாரம் வாங்கியிருக்கிறார். பாதகாதிபதி சாரம். மாங்கல்ய ஸ்தானம் அவுட்டு. இப்படி ஒவ்வொரு பாயிண்டாக இதுக்குள்ளேரே இருக்குது, அழகாக எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரண ஜாதகத்தை இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இந்த ஜாதகத்தை மறந்துடுங்க, அப்புறம் வேறு மேட்டரில் சொல்லலாம். இப்போ ஒருத்தர் லக்கணம் கடக லக்கணம், 2ல் சனி பகவான். அவர் கேது சாரம் வாங்கி கேது 12ல் போய் உட்காந்துருக்கிறார். ஏது மிதனத்தில் உட்காந்துருக்கிறார். இப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன சொன்னேன், தூக்க மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க சாமி, அட்மிட் பண்ணிட்டு வந்தாச்சு. செத்து போயிட வர உயிரோடு இருப்பாரா, செலவு பண்ணலாமா வேணாமா, இது அவங்களுடைய கேள்வி. இது எப்படி எடுக்கிறோம்? கடக லக்கணத்துக்கு 2ஆம் இடம் வாய். வாயில் இருக்கக்கூடியது 8க்குரியவன் சனி. சனி பூந்தது கேது. கேது மருந்து மாத்திரை. இப்படி உணர்ந்து எடுத்திங்கன்னா தான் பலன். உணராமல் சும்மா ஆணைக்காரன் குதிரைக்கு குறன்னு போயிட்டு இருந்தோம்னா எல்லாம் பேசிக்கிட்டே வாழ்க்கையில் ஓட்டிகிட்டு இருக்க வேண்டியது தான். தெளிவான ஒரு பாயிண்ட்டு. தூக்க மாத்திரை குடிச்சிட்டு 12ஆம் இடங்கிறது படுக்கை அறை. அப்போ 2ஆம் இடத்துல சனி வாயில் போட்ட மாத்திரை 12ஆம் இடத்தை குறிக்காட்டுது. அப்போ தூக்க மாத்திரை போட்டுட்டு படுத்துருக்குதானே, எவ்வளோ மாத்திரை போட்டிருக்குனாங்க அப்போ நம்ம பார்க்கணும். அந்த கேது என்ன சாரம்னு பார்க்கணும். செவ்வாய் சாரம் 7 மாத்திரை போட்டிருக்குன்னு சொல்லணும். ராகு சாரம்னா 18 மாத்திரை போட்டிருக்குன்னு சொல்லணும். எல்லாத்தையுமே கூட்டி கழித்து நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு ஜோதிடத்தில் இடம் இருக்குது சார். நமக்கு விஷயம் தெரிஞ்சால் தான் சார் சொல்ல முடியும். பொழைக்குமா? பொழைக்கும். சனி 8ஆம் இடத்தை பார்க்குறார். எந்த பாவகதிபதி சொந்த பாவகத்தை பார்த்தா அந்த பாவகம் வலுப்பெறும். பொழைச்சிக்க வர நீ ஏடிஎம்மில் பணத்தை போட்டு கூகுள் பேயில் போட்டு விடுங்க, அவங்க ஆட்டோவில் வச்சு உங்கள் பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அங்கேருந்து வெளியில் போகிறார், ஃபோன் வருது. வேஸ்ட்டை கட்டிக்கிட்டு ஃபோன் பேசுகிறார். ஐயா, பொண்ணை ரெக்கவர் ஆகிடுச்சி, எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அனுப்பி வைக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லை, அங்கேயே இருக்கட்டும், நான் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன், ஆட்டோவில் கொடுத்தா காசு அதிகம்னுட்டு திருப்பி அவர் போய் நேரடியாக போய் கூட்டிகிட்டு வர்றார். சரிங்களா? அதே பாருங்கள் சிம்ம லக்கணம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்காங்க, புரியாமல் போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. சிம்ம லக்கணம் 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கார். அவர் வாங்கின சாரம் சந்திரசாரம். சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ அவருக்கு சுக்கிர திசை வந்துருச்சு. 20 வருஷம் ஆட்டாட்டுன்னு ஆட்ட போகிறாரு. 40 மாதம் அவர் திசை அவர் புத்தி நடக்க போகுது. சுக்கரன் கோல் நின்ற பாவகம் 10, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 12. 12 தொட்டு கொண்டு தான் 10ஆம் பாவகம் இயங்கும். அதனால் இவருக்கு தொழில் செஞ்சாங்கன்னா விரயங்கள் ஏற்படும். அலைச்சல் திருச்சல் தான் அதிகமாக ஏற்படும் ஒழிய லாபங்கள் அதிகமாக கிடைக்காது. இதுக்கு பரிகாரமோ மணி கட்டுறதோ எந்த வித வேலைகள் செஞ்சாலும் அது எடுபடாது. எடுபடுமா எடுபடாதா? எடுபடாது. காரணம் என்னென்னா அந்த சுய திசை சுய புத்தி 40 மாதம் கட்டாயமாக என்ன செஞ்சாலும் அவருக்கு எஃபெக்ட் வராது. அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும்? ஐயா, 40 மாதத்துக்கு உனக்கு 10ல் இருக்கக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்தை குறிகாட்டுது. 12 + 10 2 இயங்குது. ஆகையினால நீ இப்போ தொழில் செஞ்சினா நஷ்டமாயிடும்னு சொல்லணும். சொல்லி அவனை காப்பாற்றணும். கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்தது கும்பலக்கணம். 12ஆம் இடத்துல சனி பகவான். சந்திரசாரம் சந்திரன் 6ல். 12 வயசு பையன். ஏற்காட்டில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கான்வெண்ட்டில் அந்த பையன் படிச்சுட்டு இருக்கிறான். அவனை டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த அம்மா ஜாதகம் பார்க்க அந்த அம்மா ஒரு ஏடி, பெரிய போஸ்டில் உள்ள அம்மா. பையன் யூரின் நைட்டில் போயிடுறான், அதனால் ஸ்கூல் விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஆமாங்கன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இது எடுத்தோம்? லக்னாதிபதி கும்பத்துக்கு 12ஆம் இடத்துல போய் படுத்துக்கிட்டார். 12ஆம் இடம் தானே படுக்கஸ்தானம். எப்படி படுத்துக்கிட்டார்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரோக நீருடன் இங்கே 12ஆம் இடத்துல சொத சொதன்னு படுத்திருக்கிறார். சரிங்களா? படுத்திருக்கார். அப்போ இந்த பையனுக்கு யூரின் நைட்டில் போகிறதுனால கூட இருக்கிற பசங்கள்லாம் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவனை நிறுத்திட்டாங்க. அப்புறம் இதுக்கு பரிகாரம் கேட்டாங்க. பரிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல பரிகாரங்கள் இருக்குது. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாடம் போட்டோம்னா அந்த குழந்தை அழுகாமல் இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி ஒரு நாய் கடிக்க அதுக்கு ஒரு மந்திரம் சொன்னோம்னா அந்த நாய் கடிக்காது, அதுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கும். நம்மளை பார்த்து ரிலீஸ் பண்ணி விட்டால் தான் அது உண்டு. அந்த மந்திரம் எனக்கும் தெரியும். பட் நான் இதனால் ஒரு நாள் கூட பிரயோகப்படுத்தினதில்லை. ஏன்னா காலபைரவருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்ட்டு நான் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறதில்ல. யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது. நல்லதை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கணும், கெட்டதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. சரிங்களா. டெட் பாடி இறந்து போனவங்களை தூக்கிட்டு போகும்போது பொறிக்கடலை இறச்சிட்டு போவாங்க. அதில் ஒரு 4 பொறிகளை எடுத்து அந்த குழந்தையினுடைய வாயில் போட்டு அதை சாப்பிட்டுடுச்சுன்னா அந்த யூரின் போகிறது நின்று போயிடும். நின்று போச்சு மீண்டும் அதே ஸ்கூலில் சேர்த்துட்டு திருப்பி கொண்டாந்து இது அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் சேலம் தான், நீங்கள் ஆத்தூர் போகும்போது எப்போ வேணாலும் நம்ம ஊர் மேலே தானே போவீங்க, வாங்க இறங்கி டிஃபன் சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு போகலான்னு சொல்லி எனக்கு அன்பு கட்டளையிட்டாங்க. இந்த ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு யார் வீட்டில் இதுவரை ஒரு சிங்கிள் டீ கூட நான் குடிச்சது கிடையாது. எனக்கு 16 ஜட்ஜுங்க வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போயிருக்காங்க, அப்புறம் மற்ற இதெல்லாம் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு அவ்வளோ பேர் பார்த்தாங்க, பட் யார் வீட்டுக்கு போய் ஒரு சிங்கிள் டீ கூட நான் வந்து ஜோதிடத்தை வச்சுட்டு நான் குடிக்க கிடையாது. காரணம் என்னென்னா, இது வந்து நமக்கு ஒரு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. இதை வச்சு 3 வேளை நல்ல முறையாக சோறு சாப்பிட்டுட்டு நல்ல முறையாக இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு நான் ஜோதிடமும் பார்க்க வேணாம், எந்த வேலைக்கும் போனால் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு இந்த 9 நவகிரகங்களும் இந்த ஜோதிடமும் எனக்கு கொடுத்துருக்குது. சரிங்களா. அப்போ பலன்கள் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கண்ணில் லக்கணம் 3ஆம் இடத்துல செவ்வாய், சனி சாரம், சனி வந்து 8ல் மேசத்தில். இப்போ சொன்னேன் 3ஆம் இடங்கிறது கை, செவ்வாய் சாரம் கொடுத்தவன் 8, 8 தொட்டுக்கிட்டு 3ஆம் இடம் இயங்குது. 8ன்னா முறிவு, கத்தி வைக்கணும். 6ன்னா வந்து மருத்துவத்தில் சரியாகும், 8ன்னா வந்து கத்தி வைக்கணும் சொன்னேன். இப்போ பையனுக்கு வந்து கையில் வந்து அடிபட்டு ஒரு விரல போயிடுச்சான்னு கேட்டேன். அது நீசமாகுது. நீசம்னா உடம்புல வந்து ஒரு பொருளை நீசமாகணும்னு சொல்லி கணக்கு. கேட்டால் கரெக்டாக வந்து விரல கசகசன்னு போயிடுச்சுன்னா அப்படி எப்படி போச்சுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டார். தாராளமே சொல்லாமல் என்ன, மேசம் வந்து பட்டாசு நெருப்பு, பட்டாசு வெடித்து கை போயிடுச்சான்னு கேட்டேன். பட்டாசு வெடித்து தான் ஒரு விரல் போயிடுச்சு, கசகசன்னு போயிடுச்சுன்னா அப்படி பலன் எடுக்க முடியுமா முடியாதா? தனுசு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சனி, செவ்வாய் சாரம், செவ்வாய் வந்து 8ல் நீசம். அம்மா உனக்கு குழந்தை பிறந்த 27 நாளாவது ஒரு நாள் கூட குழந்தைக்கு பால் கொடுத்துருக்க முடியாதுமான்னு, ஒரு சொட்டு பால் கூட இல்லையா என்கிட்ட அப்படின்னுது. அப்போ அந்த அம்மாவுக்கு மார்பகத்தில் பால் இல்லாத நமக்கு எப்படி தெரியும்? சொல்லணும் சார், ஜாதகத்தில் சொல்லணும் சார். அசத்து அஸ்தனம் அஸ்தனம். சரிங்களா. அஸ்தனம்னா சரி, இப்போ நான் வந்து சொல்லியிருக்கிறேன், அஸ்திருக்கிறேன். நான் இனிமேல் அஸ்த வேண்டியது ஒன்றும் கிடையாது. இது மாதிரி மீட்டிங் வந்தால் கொஞ்சம் பேச வேண்டியது என்னுடைய, சும்மா உட்காந்துட்டு தான் என் பொழப்பு ஓடிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இவங்களாம் வந்து அன்பு கட்டளையிட்டு கூப்பிட்டாங்க, பேசினேன். தான் கட்டுற மற்றவங்களும் தெரிஞ்சுக்கோட்டுங்கிறதுக்காக தான் சில இதெல்லாம் சொல்கிறதுக்கு வரேன். யார் கூப்பிட்டாலும் போகிறதுக்கு ரெடி. நான் கட்டணம் போட்டு கிளாஸ்லாம் நடத்த மாட்டேன், எனக்கு கட்டணம் தேவையில்லை. இது மாதிரி நிர்வாகம் யாராவது கட்டணம் போட்டு கிளாஸ் போகிறதுனா போட்டோம், நான் வந்து சும்மா பேசி கொடுத்துட்டு போகிறேன். அந்த கட்டணத்தை அந்த சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டோம். நான் 11 சங்கங்களில் பேசியிருக்கேன். திருப்பூரில் பேசியிருக்கேன், இது வாழப்பாடியில் பேசியிருக்கேன், சேலத்தில் பேசியிருக்கிறேன், ராசிபுரத்தில் பேசியிருக்கிறேன், மோகனூரில் பேசியிருக்கிறேன், இது திண்டுக்கல்லில் பேசியிருக்கிறேன், கரூரில் பேசியிருக்கேன், திருச்செங்கோட்டில் பேசியிருக்கிறேன், நாமக்கல்லில் பேசியிருக்கிறேன். 11 சங்கத்துக்காரங்களும் இதில் கேட்டுக்கிட்டோம். யார் வேணாலும் சரி, நான் வந்து இலவசமாக பேசி கொடுக்க ரெடி. நீங்கள் கட்டின 1500 போடலாம், 2000 போடலாம். என்னுடைய ஸ்டஃப் அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் மினிமமாக ஒரு 600 போடுங்க. போட்டுட்டு எல்லாம் சாப்பாடு செலவு மிச்சம் வரது அந்த நிர்வாகம் அவங்களுடைய வளர்ச்சிக்காக அந்த பயணங்களை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு போகட்டும். சரிங்களா. அப்புறம் ஜாதக பலன்கள் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல பார்க்கும்போது, இப்போ வந்து அந்த மகர லக்கணம் 2ல் குருவும் கேதும் சொன்னேன். அதை இப்போ ஜாதகருக்கு வந்துடுறேன். மகர லக்கணத்துக்கு 2ல் குருவும் கேதும், சாரம் கொடுத்தவன் 8ல், 8 தொட்டு கொண்டு 2ஆம் இடம் இயங்குது. அப்போ சொன்னேன், பல் டாக்டர்கிட்ட போனியா, கண் டாக்டர்கிட்ட போனியா அப்படின்னு கேட்டேன். 2 டாக்டர்கிட்டையுமே போயிட்டு வந்துட்டான்னு சொன்னான். அப்போ எப்படி 2 டாக்டர்கிட்ட போனா? அப்படி 8 தொட்டு கொண்டு 2ஆம் பாவகம் இயங்குது. அப்போ கண்ணுக்கும் பழுது, பல்லுக்கும் வந்து பழுது. இதே மாதிரி முந்தா நாள் ஒருத்தர் மேச லக்கணம், இது மீன லக்கணம் வந்தாங்க. 2ல் வந்து சுக்கிரன். ஏதோ ஒரு கேட்டார், இது நடக்குமான்னு கேட்டார். நான் ஒரு பதில் சொல்கிறேன், ஆமாம் இல்லைன்னு சொல்லு, நடக்க நடக்காதுன்னு சொல்கிறேன்னே. பல்லு அரைப்பல்லாகி பஞ்சு பசை போட்டு ஒட்டிருக்கிறான்னு கேட்டேன். ஒட்டிருக்கிறேன்னாரு. அது நீ கேட்ட கேள்வி ஜெயிக்காதியான்னு. எப்படி சொன்னோம்? மீன லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன், அவர் சுயசாரத்தில் நிற்கிறார். சாரி, மீன லக்கணத்துக்கு 2ல் சுக்கிரன், அவர் சுயசாரம், 8க்கு அதிபதி சாரம், 8ஆம் இடத்து போல 2ஆம் டானு இந்த பேர் தெரியுது அப்படியே. அதே மாதிரி பாருங்கள், மீன லக்கணம் 2ஆம் இடத்துல வந்து சூரியன் சுயசாரத்தில் இது சுக்கரசாரத்தில் உட்காந்துருந்தார். காசு மிளிங்கிடுச்சு அந்த குழந்தைன்னு கேட்டேன். போத்ராவுத்தான்பட்டி அப்படிங்கிற ஊர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்படலாம், சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஊரில் அந்த பையன் வந்து காசை மிளிங்கிட்டான். ஜாதகம் பார்க்க வந்தாங்க, காசை மிளிங்கிட்டானா, மிளிங்காச்சு. உடனே இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் முடியல, கோயம்புத்தூரில் போய் அந்த காசை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது எப்படி எடுக்கணும்னா, சூரியன் தான் வந்து காசு. சரிங்களா. சாரம் 8 குறைய சாரம், அதே இடத்துல வந்து செவ்வாய் வந்து சுக்கரசாரம் வாங்கி செவ்வாய் வந்து அங்கேயே நிற்கிறார், ரெண்டுலேயே நிற்கிறார், செவ்வாயும் சுக்கரனும். உத்தராட்சக்கோட்டையை முழுங்கிட்டியான்னு கேட்டேன், முழுங்காச்சின்னு. அப்படி அதுக்கு ஏன் அப்படி எடுத்தோம், இதுக்கு ஏன் இப்படி எடுத்தோம்? சூரியனுங்கும் போது காசு எடுத்தோம், இங்கே வந்து செவ்வாய்ங்கும் போது என்ன எடுத்தோன்னா 2 9க்கு அதிபதி. அப்போ உத்தராட்சக்கோட்டை அப்படிங்கிறது அந்த சிவன் சம்மந்தப்பட்ட வகையில் எடுத்தோம். கரெக்டாக அது முழுங்கிருச்சு, அதையும் வந்து அவங்க எடுத்தாச்சு. இப்படி ஜாதக பலன்களை சொல்லும்போது ஒவ்வொன்றும் சொல்லலாம். அதெல்லாம் எப்படி சொல்லணுங்கிறது இப்போ முறையாக சொல்லி கொடுக்குறேன். சும்மா ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளார முடிச்சிடலாம், பார்த்துக்கங்க. இப்போ வந்து லக்கணம் வந்து ஒரு விருச்சிக லக்கணம். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், திசை நடத்துகிறாரு, புத்தி நடத்துகிறாரு. சாரம் கொடுத்தவர் யாருன்னா குருவே. குரு 5ல் நிற்கிறாரு. அப்போ 5ஆம் இடம் கோல் நின்ற பாவகம் 4, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 5, 5 தொட்டு கொண்டு 4ஆம் பாவகம் இயங்குது. ஆகையினால் சனி திசை சனி புத்தி முடிகிறதுக்குள்ளார ஒரு வீடு கட்டுவார், வாகனங்கள் வாங்குவார், கார் வாங்குவார், எல்லாமே ஒரு பழசுப்பட்டாக இருக்கிறத ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லணும். 2வதாக அதே விருச்சிக லக்கணம் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் 6ல் நிற்கிறார். இப்போ என்ன சொல்லணும்? வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம், கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம், எல்லாமே கடன் வாங்கி தான் வாங்கணும். 6ஆம் இடத்தை தொட்டுக்கொண்டு 4ஆம் இடம் இயங்குகிறதுன்னு சொல்லணும். அதுக்கடுத்தது அதே இடத்துல 4ஆம் இடத்துல சனி தான், ராகுசாரம் வாங்கி ராகு 8ல் நிற்குது. வண்டி வாகனம் ஆக்சிடென்ட் ஆகி போச்சா, வீடு வாசல் சரியில்லைன்னு இடிச்சு கட்டினீங்களா, அல்லது லோன் போட்டு பாதியில் நின்று போச்சா, அல்லது கட்டின கட்டடம் நின்று போய் பொருளாதாரம் இல்லாமல் ஏதோ ஒரு சகன நிமித்தத்தில் வந்து இல்லை மாட்டிட்டு கிடக்குதான்னு சொல்லி கேட்கணும். கேட்டால் அவங்க அது ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரியுமாங்க. இதில் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். கோல் என்ற பாவகம் முதலில், கோல் என்ற பாவகம் முதல்ல இயங்கும். சாரநாதன் அமர்ந்த பாவகம் 2வதாக இயங்கும். சாரநாதன் அமர்ந்த பாவகத்தை தொட்டுக்கொண்டு கோல் என்ற பாவகம் இயங்கும். கோளினுடைய சொந்த பாவகம் 2 அடுத்ததாக இயங்கும். சாரநாதனுடைய அடுத்த பாவகம் 2 அதுக்கு அடுத்ததாக இயங்கும். இந்த பாவகம் மட்டும்தான் அந்த டூரேஷனில் நடக்கும். அதை மட்டும் நம்ம கண்ணு போய் ஆராய்ச்சி பண்ணி பதில் சொன்னால் போதும். மற்ற இதுக்கெல்லாம் எதுக்கு போயிட்டுருக்குறீங்க? அது எத்தனை பர்சன்ட் இயங்கும்? கோல் நின்ற பாவகம் 25% இயங்கும். சாரநாதன் அமர்ந்த பாவகம் 50% இயங்கும். கோளினுடைய சொந்த பாவகம் எது? சனி 3ஆம் பாவகம், அது 12% இயங்கும். சாரநாதனுடைய இன்னொரு பாவகம் எது? அதாவது மீனமும் இது தனுசும், அதாவது மீனத்தில் தான் குரு இருக்கிறாரு, தனுசு 2ஆம் பாவகம், அது 12% இயங்கும். மொத்தம் 100% இயங்கும். இந்த ஆளுங்க மட்டும்தான் இயங்குவாங்க. எந்த பாவகத்தெல்லாம் உட்காந்துட்டு அந்த பாவகத்தெல்லாம் ஆடிக்கிட்டு அதை தான் இயக்கிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. மற்ற பாவகத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான உதாரணத்தில் இப்போ சொல்கிறேன். கும்பலக்கணம் 7ஆம் இடத்துல வந்து சந்திரன் சூரிய சாரம், சூரியன் 6ல், சந்திரனுடைய திசை நடக்குது. சந்திரன் அமர்ந்த பாவகம் 7, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 6. உங்கள் வீட்டுக்காரருக்கு 6 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்தீங்களா உங்கள் வேலையிலன்னு கேட்டேன். கரெக்டாக 6 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தேன்னு ஏந்திரிச்சு நின்றுடுச்சு அந்த அம்மா. பெருமையாக இருக்குது சார். அதெல்லாம் நமக்கு உலகமெல்லாம் பெருமையாக வேண்டியதில்லை. அந்த கஸ்டமர்கிட்ட கிடைச்ச அந்த ஒரு மகிமை நமக்கு இருக்குது, சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக சுக்கிரன் 8ல் நிற்கிறார். அவர் சந்திரசாரம், சந்திரன் 7ல். அப்புறம் சொன்னேன் 10ல் இன்னும் 2 லட்ச ரூபா வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுவும் வாங்கி கொடுத்தீங்களான்னு வாங்கி கொடுத்துட்டானார். இப்போ 8ஆம் இடம்னா அதிகப்படியான கடன், கட்ட முடியாத அளவுக்கு வாங்கக்கூடிய கடன் பேர் 8, கட்ட முடியக்கூடிய அளவுக்கு வாங்கிறது பேர் 6. இப்போ இது எப்படி நம்ம பலன் எடுத்தோம்? கோல் நின்ற பாவகம் 7, 7ஆம் பாவத்தை பற்றி பேசணும். 7ஆம் பாவத்து அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி சூரியன், அவர் 6ல் நிற்கிறாரு. அவர் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 2 பேரும் பரிவர்த்தனையும் பெற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மைண்டில் அப்சர்வ் பண்ணி இந்த 2 பாவகமும் இயங்குகிறது. அப்போ 7ஆம் பாவத்திற்காக இந்த ஜாதகர் கடன் வாங்கி கொடுக்கணும். சூரியன் என்பதனால் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி அதில் லோன் வாங்கி கொடுக்கணும் யான்னு சொன்னேன். அடுத்தது சுக்கிரன், அவரும் அந்த 8 + 7 தொட்டுக்கிட்டு தான் செயல்படுறார். அப்போ மேற்கொண்டு பணம் 10ல் இன்னும் கொஞ்சம் வேணும்னு இன்னும் 2 லட்ச ரூபா வாங்கி 8 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டார். இவர் வந்து கடனை வாங்கி உங்கள் ட்ரௌசர் எல்லாம் கழட்டி உங்களை இதாக விட்டுருவார். இதோடு நிறுத்திக்காங்க. நாளையிலேருந்து அவர் கடன் வாங்கி கொடுக்கூடாது, காசு வாங்கி கொடுக்கூடாது. வீட்டில் உட்கார வச்சு பொன்னி அரிசியில் 3 நேரம் சாப்பாடு போட்டு மத்தியானம் முடிஞ்சால் ஒரு பேர் வாங்கி கொடு. சாப்பிட்டு தூங்கினா ஒரு நாளைக்கு வந்து 400 ரூபா தான் செலவு, மாதம் 12,000 தான் செலவு. எதுக்குமா 8 லட்ச ரூபாய் போய் கொடுத்துருக்கேன்? 8 லட்ச ரூபாய்க்கு பேங்கில் போட்டால் 8 ரூபாய் வருது. 2 ரூபா வட்டின்னா 16,000 ஆச்சு. 1 ரூபா வட்டினா கூட நமக்கு 8,000 ஆச்சு. மாதம் 8000 ரூபா அவருக்கு செலவு பண்ணி வீட்டில் சோறு போட்டு உட்காந்துருங்க, அவருடைய மைண்டை ஃபுல்லாக அழிக்கிறதுக்காகவே இந்த பிரிவு எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது சொன்னோம். 7ஆம் பாவ அதிபதி எங்கே நிற்கிறாரு? 12 நிற்கிறார். இப்போ என் நேரம் 7ஆம் பாவத்துக்கு போயிடணும். 7ஆம் பாவகம் சிம்மமா? அந்த அதிபதி சூரியன் 12க்கு போயிட்டாரா? சாரம் கொடுத்து அந்த சூரியன் வாங்கின சாரம் புதன் சாரம். சரிங்களா? இது மாதிரி நம்ம கணக்கெடுத்து ஜாதகத்தில் வந்து பேசலாம். அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் வாங்கின உடனே சில நிகழ்வுகளை பாருங்கள். லக்னாதிபதின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் 12 கட்டத்தில் எங்கேயாவது போய் நேசமடைவார். அது எந்த மாதம்னு பாருங்கள். அந்த மாதம் அவர் உடல்நிலை பாதிக்கப்படும், அவமானங்கள் ஏற்படும். அது சந்திராஷ்டமத்தில் நம்ம எப்படிலாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறோமோ அதே மாதிரி அந்த மாதம் முழுசும் அவர் இருக்கணும். இருந்தார்னா பாசு, இல்லைன்னா கட்டாயமாக ஒரு இம்சைகளை அனுபவிச்சே தீரணும். உதாரணமாக சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு லக்கணாதிபதி எப்போ நேசம் ஆவார்? ஐப்பசி மாதம் நேசம் ஆவார். யாரெல்லாம் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்கள வாட்ச் பண்ணுங்கள். ஐப்பசி மாதம் முடிகிறதுக்குள்ளார கட்டாயமாக அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஊசியை, மாத்திரையை, மருந்தை, மெடிக்கல் ஸ்டோரி ஏறி இறங்கி ஆகணும். அவர் நேசம் ஆகியே தீரணும். கீழே உழுவணும், அவமானப்படணும், கேவலப்படணும், ஏதாவது இம்சைகள் படணும். இதே மாதிரி 12 லக்கணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 12 பாயிண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளார. சரிங்களா? லக்கணாதிபதி என்பவர் எங்கே வேணாலும் இருக்கட்டும், கூட நேசகரகம் இருந்ததுன்னா அந்த திசைகள் புத்திகள் வரும்போது அவர் ஆல் அவுட்டு. மீறி இருந்தால் உடலில் 4-5 பஞ்சர்கள் ஓட்டணும். மிதுன லக்கணத்துக்கு லக்கணாதிபதி 2லேருந்து செவ்வாய் கூட இருந்தால், செவ்வாய் திசை புதன் புத்தி, புதன் திசையில் செவ்வாய் புத்தியில் கட்டாயமாக அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை கால் முறிவு, கால் எல்லாம் போயிடும். ஒரு பாயிண்ட் கரெக்டுங்களா? கூட ஒரு பாவி சனி இருந்தால், 8க்கு அதிபதி 2ல் இருந்தால், கூட இன்னொரு பாவி ராகு இருந்தால் அதை பூஸ்ட் பண்ணுவார். ஒரு பாவி இருந்தால் 1.5 மடங்கு தோஷம், 2 பாவி இருந்தால் 5 மடங்கு தோஷம். அப்போ வந்து இவர் உடம்பு பஞ்சராகி பீஸ் ஆக்கி விட்டுரும். ரைட்டுங்களா? லக்கணத்துக்கு 4ஆம் பாவக அதிபதி எங்கே வேணாலும் இருக்கட்டும், இருக்கிற இடத்துல நேசகரகம் இருந்ததுன்னா அம்மாவுக்கு 5 பஞ்சர் ஓட்டினீங்களான்னு கேளுங்க, வாகனங்கள் எத்தனை டைம் கீழே விழுந்து ரிப்பேர் பண்ணிங்கன்னு கேளுங்க. எல்லாமே சரியாக வருது சார். இந்த பாயிண்ட்லாம் புக்கில் எங்கே சார் வருது? புக்கு வந்து நமக்கு அதாவது கிரகங்களுடைய பாதசார அது 9 நவர்களுக்கு காரகத்துவம், 12 பாவகத்துக்கு காரகத்துவம். அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் என்ன, வெப்பமா இதா சூடா, அதனுடைய சுவைகள் என்ன, நெட்டையா கொட்டையா, அதனுடைய விருட்சம் என்ன, இது மாதிரி சம்மந்தப்பட்டது படிக்கிறதுக்கு அந்த புக்கு வேணும். அதனால தான் நான் குடும்ப ஜோதிடங்கிற புக்கை 100 டைம் நான் படித்தேன். ஒரு ஆள்னா நான் ஒரு ஆள் தான். அதில் போட்டிருக்கிறான் லக்கணாதிபதி 6ல் இருந்தால் என்ன பலன்னு போட்டிருப்பான். 6லேருந்து அவன் துன்பத்தை அனுபவிக்க போகிறான்னு தெரியுது. பார்த்த உடனே சொல்லலாமா சொல்ல வேணாமா? லக்கணாதிபதி 8ல் இருந்தால் கை காலில் வந்து அடிபட போகுதுன்னு தெரியுது, கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போகிறேன்னு தெரியுது. சொல்லாமல் சொல்ல வேணாமா? அந்த புக்கை படித்து 100 டைம் படித்து ஜாதகம் சொல்லி தட்டு தடுமாறி மேலே வந்து இருந்து அப்படி இப்படி போய் இப்போ வந்து மேடையில் வந்து நின்று பேசுகிற அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா சுய முயற்சி இதில் அதிகமாக பயன்பட்டது. புத்தகத்தினுடைய பயிற்சி நமக்கு அதிகமாக பலன் கொடுக்கவில்லை. சரிங்களா? அது வந்து நமக்கு அதிகமாக பலன் கொடுக்கல. அப்படிங்கும்போது நம்மளுடைய சுய ஆராய்ச்சியில் அப்படியே போரில் எழுதிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவேன். அதாவது மகர லக்கணம் 11ஆம் இடத்தில் குரு சுயசாரம் வாங்கியிருக்காரு. இப்போ திசை புத்தி நடக்குது. 160 பவுன் லாக்கரில் வச்சுருக்கிறான்னு கேட்டேன். கரெக்டாக 160 பவுன் லாக்கரில் வச்சு சத்தியமாக மாரியம்மன் மேலே சத்தியமாக 160 பவுன் அந்த அம்மா லாக்கரில் வச்சுருக்குது. நமக்கு உடம்பு அப்படியே ஆடி போவாத அந்த பாயிண்ட் சொல்லும்போது? சத்தியமாக நான் சொல்கிறது அத்தனையும் உண்மை. எதுவுமே ஒரு பொய் நான் பேச மாட்டேன். என்னுடைய கிளைண்ட் வந்து ஒரு 70,000 பேர் பார்த்துருக்காங்க. 70,000 பேர் சுந்தரராஜன் பொய் சொல்ல மாட்டாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அடித்தா அப்போ தான் குருங்கிறது தங்கம், அது பாதக ஸ்தானத்தில் போய் நிற்கிது. சாரமும் அதே தான் வாங்கியிருக்குது. ஆகையினால இப்போ அது பாதகத்துக்கு போக போகுது. வீட்டிலேருந்தா திருடு போயிடும். பூத்துக்கு கொண்டு போய் லாக்கரில் வைமான லாக்கரில் வச்சுட்டியான்னு சொன்னது. அதே தனுசு லக்கணம் 12ஆம் இடத்துல செவ்வாய், குரு சாரம் குரு 9ல். நடந்து போகும்போது காலில் தட்டுப்பட்டு ஒரு தோடு மூக்குத்தி அது மாதிரி தங்கம் எடுத்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம் எடுத்தேன் அப்படின்னாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் தான் கல்யாணின்னு ஒரு பொண்ணு குடியிருக்குது. அவங்களுடைய பையன் ஜாதகத்தில் தான் அது தட்டுப்பட்டு காலில் வந்து ஒரு தங்கம் எடுத்தனது. அது எப்படி எடுத்தேன்னு எந்த புக்கில் வந்து விவரிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பூமிக்காரகன் அங்கே செவ்வாய் இருக்கிறான். 12ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம். அப்போ மறைவு பொருளில் இருக்குது. அது வாங்கின சாரம் குரு சாரம். குரு வந்து பாக்கியத்தில் உட்காந்துருக்கிறார். எது லக்கணத்துக்கு பாக்கியத்தில், செவ்வாய்க்கு கேந்திரத்தில், குருவுக்கு கேந்திரத்தில் இவர் இருக்கிறார். அப்புறமேல கேட்டால் ஆமாங்க தோடு எடுத்தேனாங்க. இது எத்தனை பவுன் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. இப்போ என்ன சொல்லுவீங்க? மாட்டிக்கிட்டோமா? நம்ம மாற்றத்துக்கு உண்டான ஆளா நான்? உடனே பார்த்தேன் குரு என்ன சாரன்னு பார்த்தேன். கேது சாரனா 7 கிராம், சுக்கர சாரனா 20 கிராம், சூரிய சாரனா 6 கிராம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது சூரியனுடைய சாரம். இப்போ 6 கிராமா, ஒரு அரை பவுன் இருக்குமாண்ணா? கரெக்டாக அரை பவுன் தோடு. ரைட்டுங்களா? மகர லக்கண ஜாதகம் வந்தது, லக்கணம் சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்கா. நல்லா கவனிங்க, மகர லக்கணம், லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி சூரியன். சூரியன் 4 இருந்தார். உங்கள் குடும்பமே கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சான்னு கேட்டேன். போச்சுன்னாரு. எப்படி? நோட்டை வாங்கினேன், பாக்கு கடிக்கிற நேரத்துக்குள்ளார குடும்பம் கோர்ட்டுக்கு போனது எப்படியா தெரியுது? நாங்கள் ஜி பூம்பா அப்படின்னு. எதுக்காக போச்சுன்னு சொல்ல முடியுமானாரு. அதுக்கு நான் பயந்துட்டு ஓடிடுவேனா, சோளக்காட்டில் போய் ஒளிஞ்சிக்கவேனா? அந்த சூரியனை பார்த்தேன், சுக்கரசாரம். சுக்கரன் 5 குறைவேன். காதல், ஒரு பெண்ணு மூலிமா காதல் ஏற்பட்டு அவன் பெரிய வசதியான ஆள், பிடிச்சி லாக்கரில் போட்டு லாடம் கட்டிட்டானான்னு சொல்லி கேட்டேன். என் பையனுக்கு மட்டும் லாடம் கட்டினா எங்கெல்லாம் கட்டாமல் விட்டுட்டான்ப்பா அப்படின்ட்டார். நீங்கள் பேச வாய்ப்பு கொடுக்கல. இல்லை, இது மாதிரிலாம் பேசக்கூடாது. மீட்டிங்கில் பேசுனா பெரிய மனுஷன் ஆகணும்னா காலையிலேருந்து 3/4 மணி நேரம் நான் பேசுவேன். அடுத்தது ஒரு மீட்டிங்கில் பேசுவேன். யாருக்குமே எதுவுமே புரியாது, ஆனால் எல்லாமே சிரிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். எனக்கு மேக்னெட் பவர் இருக்குது. 3/4 மணி நேரம் நான் பேசுவேன், யாருக்கும் எதுவும் புரியாது. ஆனால் என்னை வந்து உயர்வான இடத்துக்கு போகிறதுக்கு அது மாதிரி ஸ்பீச்சு தேவைங்கிற மாதிரி ஒரு சில நேரம் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய எண்ணத்தை வந்து என்னால் மாற்றிக்க முடியல. நம்ம இதே ரூல்லையே போயிட்டுருக்கலாம் அப்படின்ட்டு தான் இதே ரூலில் போயிட்டுருக்கிறேன். அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு அது போயிடுச்சு, திருப்பி அது வராது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பொறாமை இருக்கக்கூடாது, சாபம் விடக்கூடாது, சாபம் வாங்கக்கூடாது. பொறாமை குணமும் சாபமும் விடாதீங்க, வாழ்க்கையில் பெரிய வெற்றி வரும். அம்மா அப்பாவுக்கு சோறு போடுங்க, அம்மா அப்பாவை கும்பிடுங்க, தாத்தா பாட்டியை கும்பிடுங்க, மாமனார் மாமியாரை கும்பிடுங்க, அந்த பக்கம் தாத்தா பாட்டியை கும்பிடுங்க. எந்த கோயிலுக்கு போவேனா எல்லாம் அவங்க கால்நடிலேருந்து கொட்டும். என்னுடைய ரூமில் இந்த ஒரு 4 பேர்த்துக்கு தெரியும். இப்போ நேற்று 4 புக்கு எனக்கு வருதுன்னா எப்படி வருது? நான் போய் அவருக்கு கேட்டேன். நான் இதெல்லாம் கரெக்டாக செய்கிறேன். யாருக்கு? எங்கள் அம்மாவுக்கு செய்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு செய்கிறேன், எங்கள் தாத்தா பாட்டிக்கு செய்கிறேன், எங்கள் மாமனார் மாமியாருக்கு செய்கிறேன். இவங்க 8 பேர் மட்டும்தான் நம்ம மேலே அக்கறை உள்ளவங்க. நல்லா யோசித்து பாருங்கள். மாமனார் மாமியார் வந்து நம்மளை கோணையை போகணுன்னு யாராவது நினைப்பாங்களா? 1000ல் 1 இருக்க தான் செய்யுது, விதி விலக்குன்னு இருக்குது. ஏன் உலகம் வந்து 23 டிகிரி வட அச்சரேகையில் சுற்றுது? ஏன் நேராக சுற்ற வேண்டியதானே? அப்போ வந்து கோல்மால் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது அவங்கள வணங்கணும்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்குது. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணுங்கிறது நீங்கள் போங்க, கும்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. அதனால் ஒன்றும் கிடையாது. எனக்கு பிரபஞ்சம் சுற்றி பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. நல்லதை மட்டும் எனக்கு கொடுத்துட்டு கெட்டதெல்லாம் ஓரமாக தெளிக்கிட்டே இருக்குது. நல்லதை மட்டும்தான் வருது, ரசித்து ருசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். கெட்டது ஒன்று கூட வர மாட்டேங்குது, எல்லாமே ஒதுங்கி ஒதுங்கி போய்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் இதுதான். ஆகையினால இப்போ கோயிலுக்கு நிறைய போகிறாங்க, காலில் கட்டு போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்து காலில் கட்டு போட்டிருக்கார். அப்போ நம்ம குற்றம்னு சொல்ல முடியுமா? ஏதோ அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்ம போகலை, நம்ம நல்லா இருக்குன்னா நல்லாவே இருந்துருவோமா? நமக்கும் திசாபதிகள் கெடும்போது கோளாறுகள் வரதான் செய்யும். பட் இந்த கிரகங்கள் அத்தனையும் என்னுடைய அந்த பிரபஞ்ச சக்தி எல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுருக்குதுங்க. நான் இருக்கிற இடத்துல 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு யாருக்கும் பாம்பு கிடைக்காது, யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வராது, யாருக்கும் ஆக்சிடெண்ட் வராது. அது மாதிரி நான் இப்போ என்ன நான் செக் பண்ணியிருக்கிறேன். 33 சக்கரங்கள் 5 தலைமுறைக்கு மேலே உயர்த்தி வச்சுருக்கிறேன். அப்போ என்னுடைய சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. நான் வந்து பொய் சொல்லலை, ஏமாத்தலை, யாரு காசையும் வந்து அபாரிக கொள்ள அடிக்கலை. அதுதான் வந்து சந்தேகநரை வந்து அழிக்கும். வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடும்படி, பெற்றவர்கள் பட்டக்கடன் பிள்ளைகளை சேரும்படி, சேர்த்து வச்ச புண்ணியம்தான் சந்ததியை காக்கும்படி. சேர்த்து வச்ச புண்ணியம் சேர்க்காம பணத்தை மட்டும் சேர்த்துட்டு இருந்தோம்னா சந்ததி வந்து காக்காது. ஆகையினால எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு 100 முறை படித்து அதுக்கு என்னென்னு அர்த்தம் புரிஞ்சுக்கங்க. ஏமாவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களுக்கு கொண்டாட்டம், அதுவும் 100 முறை படித்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. விட்டத்தின் மேலே ஏறி குட்டிக்காரன் அடித்தாலும் சிவன் எட்டது தான் கிடைக்கும். அதையும் 100 டைம் படித்து புரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். இதில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் தம்பிகளும் அண்ணன்களும் பெரியவர்களும் சான்றோர்களும் மன்னித்து அருளும் வரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சைபர் 4, சைபர் 2 தமிழ் தெரியாதவங்களுக்கு 9443204 002. பேர் சூரியன் ஆர் சுந்தரராஜன், கரூர். புக்கை ஃபோனில் வாங்க, கொரியரில் அனுப்பப்படும். 3 புக்கு தான் அனுப்புவேன். 3 மாதம் கழிச்சு தான் அடுத்த 3 புக்கு வாங்க முடியும். அடுத்த 3 மாதம் கழிச்சு தான் அடுத்த 3 புக்கு வாங்க முடியும். ஒரே டைமில் யாருக்கும் தர மாட்டேன். யாருக்கும் தலைவணிக 3 புக்கு தான் தருவேன். அதை படித்து முடிச்சுட்டு 3 மாதம் கழித்து அடுத்த 3 புக்கு தருவேன். இது மாதிரி 16 புக்கு வாங்கிக்கலாம். யாரும் புக்கை வாங்கி தலையணை கடையில் வச்சுட்டு படுக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. 1. 2வது, என்னுடைய புக்கு 20 பக்கம் படித்தாலும் தூக்கம் வராது, 10 புக்கு கண்டினியூவாக படித்தாலும் தூக்கம் வராது. ஏன்னா அங்கே தான் ஜூஸாகவே வந்துக்கிட்டு இருக்குதே. ஜூஸாக வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன லக்கணம் சந்திரசாரம், சந்திரன் ஓடுகாலி கிரகம், லக்கணங்கிறது உயிர், உயிரை கொடுத்தவன் சந்திரன். சந்திரன் எப்படி 27 நாள் இந்த உலகத்தை சுற்றுற மாதிரி இவனை இழுத்துக்கிட்டு இந்த பல நாடு பல மாநிலம் பல தேசம் போயிட்டு வருவான்னு சொல்லி சொல்லி பாருங்கள். அத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தான் ஆராய்ச்சி. லக்கணங்கிறது உயிர், உயிரை கொடுத்தவன் மிதுனத்தில் துலாத்தில் கும்பத்தில் இருந்தால் ஃப்ளைட்டில் பறக்கணும்னு சொல்லுங்கள். லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி காற்று ராசியில் நிற்கிறது. காட்டில் இந்த உயிர் ஒரு நாளைக்கு பறந்தே ஆகணும். இது மாதிரி பாயிண்ட் தான். முத்துக்கள் 300, முத்துக்கள் 600, 900 பாயிண்ட். காலபுருஷ தத்துவங்கிறது எக்ஸலண்ட்டான புக்கு. காலபுருஷ தத்துவம்னா என்ன அடுத்த கிளாஸில் வந்து நான் சொல்கிறேன். பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. யாரும் சேர்ந்துருக்கூடாது. சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்கிறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? நான் இருளும் ஒளின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இவர் வீட்டில் அவர் நேசம், அவர் வீட்டில் இவர் நேசம். மேசத்துக்கு சனி வரும்போது அவர் நேசம் பண்ணி விடுவார். வாடா துலாத்துக்கு வா, நான் உன்னை நேசம் பண்ணுறேன் பாரு. அப்போ 2 பேருக்கும் அந்த கான்ட்ரவர்சி இருக்குது. 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா கான்ட்ரவர்சி அங்கே உருவாகிவிடும். ஆகையினால் தனித்தனியாக இருக்கிறது நல்லது. இது மாதிரி தான் என்னுடைய காலபுருஷ தத்துவத்துக்கு விளக்கம். 1ஆம் வீட்டில் நேசம் அடையக்கூடிய கிரகம் யாருன்னா சனி. எந்த லக்கணமாக இருந்தாலும் 1ஆம் வீட்டில் சனி இருக்கக்கூடாது. இருந்தாருன்னா அவங்களுக்கு பிரச்சனை. காலபுருஷனுக்கு 1ஆம் இடத்துலையும் சனி இருக்கக்கூடாது, லக்கணத்துக்கு 1ஆம் இடத்துலையும் சனி இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா பாதிப்பு. காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துலையும் சனி இருக்கக்கூடாது, இது லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துலையும் சனி இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்களுக்கு குடும்பம் பொருளாதாரம்லாம் கட்டாயமாக பாதிப்பு அடையும். இதெல்லாம் எப்படிங்கிறதுக்கு எல்லாமே உதாரணம் சொல்லி விளக்கணும். இப்போ காலையில் வாஸ்து பற்றி பேசுனாங்க. வாஸ்துங்கிறது வந்து எல்லாமே எவாபரேட்டாக போக வேண்டியது. சிம்பிளாக ஒரு 5 நிமிஷத்தில் வாஸ்து, 5 நிமிஷத்தில் மோதிரக்கல், 5 நிமிஷத்தில் இந்த இது எண் கணிதம் சொல்லிடலாமா? அந்த 5 நிமிஷத்துல 5 நிமிஷத்தில் எல்லாமே முடிச்சிடலாம். கோடு இப்படி போடு, அந்த பக்கம் வெறிச்சு கிடக்கணும், இந்த பக்கம் அடைஞ்சு கிடக்கணும். ஒரு வாஸ்து கிழக்கு பக்கம் 4 அடி ஜன்னல் வச்சா மேற்கு பக்கம் 3 அடி வைக்கணும். சூரிய பகவான் 4000 ரூபா கொடுக்குறாரு, 3000 வெளியே போய் 1000 உள்ளார நிற்கணும். கிழக்கு பக்கம் 4 வச்சு மேற்கால 5 வச்சிங்கன்னா வர பணமெல்லாம் போயிடும். இதுதான் வாஸ்து. அந்த முறையில் வந்து போர் போகிறதுக்குலாம் எங்கேயும் போய் காசு கொடுக்காதீங்க. நான் சொல்ல மாதிரி கேளுங்க. கரெக்டாக வந்து இது அந்த ஒரு மனையை வந்து கரெக்டாக சாதனம் பண்ணிக்கோங்க. ஈசானிய மூலையிலேருந்து 6 அடி ஒரு பக்கம் கோடு போட்டுக்கோங்க. திருப்பி மேற்குமாக வந்து 4 அடி கோடு போட்டுக்கோங்க. ரெண்டையும் ஒரு இடம் வந்து வெட்டும். வெட்டுற புள்ளியில் போர் போடுங்க, உங்களுக்கு அருமையான தண்ணி. 4னா ராகு, 6னா சுக்கிரன், ஃபஸ்ட் கிளாஸான தண்ணி வரும். 10,000 பேத்துக்கு போர் சொல்லியிருக்கிறேன் உக்காந்த இடத்துல இருந்து. யார் கொடுத்தா? பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்குதுங்க, கடவுள் கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த கிஃப்டை. இதுக்கு என்ன போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இந்த தேங்காய் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டுலாம் போய் பேசுகிறதுலாம் இங்கே இருந்து ஆகவே ஆகாது. ஆனால் அந்த நான் சொன்ன மாதிரி 1 அல்லது மேற்கால 6 அடி எடுத்துக்கோங்க, கிழக்கால 4 அடி எடுத்துக்கோங்க. அதுலேருந்து கோடு போடுங்க, இதுலேருந்து கோடு போடுங்க, வேற்றப்புலியிலேருந்து போர் போடுங்க. தண்ணி வரலன்னா நீங்கள் 24 மணி நேரம் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கரெக்டுங்களா? போருக்கு அதே மாதிரி எண் கணிதம் ஃபஸ்ட்டு வந்து கடைசியில் இப்போ 22னா 2 2யும் கூட்டுறோம் 4, எல்லாத்தையும் கூட்டினா ஒரு எண்ணு வரும். இந்த எண்ணில் வந்து 4 வந்ததுன்னா 4ல் பேர் வைக்கக்கூடாது, 7 வந்தால் 7ல் பேர் வைக்கக்கூடாது, 8 வந்தால் 8ல் வைக்கக்கூடாது. மற்றதில் சப்போஸ் வந்து 3 வந்து 7 வருதுன்னா 3ல் பேர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 1 7 வந்ததுன்னா 1ல் பேர் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து 5யும் இது 9 வந்ததுன்னா 9ல் பேர் வைக்காதீங்க, 5ல் தான் பேர் வைக்கணும். ஏன்னா வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் 9, கேதுனுடைய ஆதிக்கம் 7, ராகுனுடைய ஆதிக்கம் வந்து 4. இந்த 3 இலக்கத்தில் வந்து அந்த முதல்ல 2 இலக்கத்தை கூட்டுறது, அல்லது சப்போஸ் 2ன்னே வச்சுக்கோங்களேன், அப்போ 2 இலக்கம் கூட்ட போகிறதில்ல, அப்போ 2 தான். அப்போ 2ஆம் இடத்துக்கு இது மொத்தமாக கூட்டினா 7 வந்ததுன்னா 7யும் வைக்கக்கூடாது, 2யும் வைக்கக்கூடாது. அதுக்கு வந்து காமனானது வந்து 5ஆம் எண்ணில் வைங்க, அல்லது 6ஆம் எண்ணில் வைங்க. அதே மாதிரி பேர் வைக்கிறது வந்து அந்த நட்சத்திரத்தோடைய பேருக்கு தான் வைக்கணும்னு கிடையாது. அணுஜன்மம், திரிஜன்மம், ஜென்மம்னு சொல்லி 3 நட்சத்திரம் இருக்குது. 3க்கு 9, அதில் எந்த பாதத்தில் வேணாலும் பேர் வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சித்தப்பா பெரியப்பா வீட்டில் நம்ம போய் விளையாடுறோம், சாப்பிட்லாம், தூங்கலாம். அது மாதிரி தான் அதுவும். சரிங்களா? அதே மாதிரி மோதிரம் போடுறதா ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு 5க்குரியவர் யார்? புதனை. புதன் நேசமானால் வைப்ரேஷன் இல்லை, அப்போ வந்து பச்சைக்கல் மோதிரம் போடணும். எப்படி போடணும்? ரிஷபத்துக்கு அதிபதி யார்? சுக்கரன், சுக்கரனா வெள்ளி, வெளியில் தான் மோதிரம் போடணும். அவனுக்கு 8 குறை குரு, குருவில் வந்து வச்சு பதிச்சு போடக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி மேச லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து நீசம், அவருக்கு வந்து குரு தான் நல்லவர். அப்போ வந்து தங்கத்தில் வந்து பவளத்தை வந்து பதிச்சு மோதிரம் போடணும். இப்படி தான் மோதிரம் போடணும். கண்டத்துக்கெல்லாம் வந்து மோதிரம் போடுறது எல்லாமே கொலாப்ஸில் வந்து போய் நிற்கிது. மக்கள் வந்து குழம்பியிருக்காங்க, நீங்களும் குழம்பியிருக்கிறீங்க. தெளிவான இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, மற்ற நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் நல்லதுங்கிறது நான் சொல்கிறேன். எதையும் நான் குறையாக சொல்லலை. அவங்கவுங்க ரூட்டில் அவங்கவுங்க போகட்டும். எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேணுங்கிறது எடுத்துக்கோங்க, வேணாங்கிறத விட்டுடுங்க. அதே மாதிரி ஏதாவது தவறுகள் இருந்தாலும் மன்னித்துக்கோங்கன்னு நான் இங்கே கேட்டேன். நான் வீட்டில் போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, ரைட்டா? ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கருத்துக்களை நான் தான் ஃபஸ்ட்டாக சொன்னல, சரவெடி மாரி சர 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 சரன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பார். போல்டாக பேசக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு பட்டதை அப்படியே டப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விதம். இது எல்லாத்துக்குமே எல்லாருமே வராது. அந்தமாரி ஒரு பிரபஞ்ச ஆற்றலோட நிறைய விஷயத்தை அறிந்து வெற்றி கண்ட அற்புதமான ஒரு விஷயத்தை எல்லாமே ஐயா அவர்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலுமே ஐயா அவர்களுடைய பாராட்டுத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இந்தமாரி கருத்துக்களை எல்லாம் அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு வகையில் இல்லாமல் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் சிறந்த ஜோதிடர்களாக வர வேண்டும் என்ற பெரு நோக்கத்தில் ஐயா அவர்கள் அற்புதமான ஒரு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியை வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்ய இருக்கின்றது. நம்முடைய தலைமை அஸ்ட்ரோ பாபு ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உணவு இடைவேளைக்கு பிறகு நம்முடைய தலைமை அஸ்ட்ரோ பாபு ஐயா அவர்கள், ரத்னகுமார் ஐயா அவர்கள், சதீஷ் ஐயா அவர்கள், வையாபுரி ஐயா அவர்கள் மற்றும் நம்முடைய திருச்செங்கோடு சங்கத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய செயலாளர் முருகேசன் ஐயா அவர்களும் உணவு இடைவேளைக்கு பிறகு ஒரு சின்ன உரை ஆற்றிய பிறகு ஐயா அவர்களும் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எல்லாத்துக்கும் ஒரு எம்எம் ஆன்மீக கிளாஸ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு. வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தில் 12, 13, 14 இந்த 3 நாட்கள் கொல்லிமலையில் மூலிகை ஆராய்ச்சி மூலமாக கிரகநிலைகள் பிரகாரம் நம்ம எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைய முடியும், வாக்கு பலிதம் கிடைப்பதற்கு ஒரு சித்திகள் எப்படி அப்படின்றதெல்லாம் நம்முடைய மணிமுரியசன் ஐயா அவர்கள் வந்து வகுப்பு எடுக்க இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த 3 நாட்கள் கொல்லிமலை வகுப்புக்கு வர விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்னிடம் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபா கட்டணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு அங்கே தங்கக்கூடிய இடம், சாப்பாடு, பயிற்சி, அதோட 6,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள தாந்திரிக பொருட்களும் அங்கே பயிற்சி வகுப்பில் அன்பளிப்பாக கொடுக்கப்பட இருக்கிறது என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி காசி யாத்திரை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக வெற்றிகரமாக இது 5வது முறை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காசி யாத்திரைக்கு செல்வது என்பது மிகப்பெரிய ஒரு புண்ணியமும் பாக்கியமும் இருந்தால்தான் நம்மளால் காசிக்கு செல்ல முடியும். அதாவது என்னென்னா, நாம் நினைக்கலாம், ஆனால் அவருடைய அழைப்புதல் வந்தால் தான் நாம் போக முடியும். அதேமாரி நிறைய பேர்த்துக்கு வந்து காசி யாத்திரைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரம்பேத்தி எடுத்தவங்க தான் போகணும், இந்த வயசில் தான் போகணும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. காசிக்கு யாருக்கு மனம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே, சின்ன வயசுலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே போகலாம். ஆனால் அங்கே ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா, காசிக்கு வந்து பார்த்திங்கன்னா காசிக்கு மட்டும் இல்லை, திருவேணி சங்கமம், புத்த கயா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயோத்தி, காசி, இந்தமாரி கோயிலுக்கு எல்லாத்தையுமே 7 நாள் வந்து சுற்றி காட்டி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வர்ற மாரி, ஃப்ளைட்டில் தான் போகிற மாரி, ட்ரெயினில் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் யாரோ போகணுன்னு விருப்பம் இருந்ததுனாலும் அதுவும் தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு தகுந்த நபரும் உங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கு நான் சொல்கிறேன். ட்ரெயினில் போகணுன்னு விருப்பம் இருந்தால் அது கட்டணம் கம்மியாக தான் வரும். ஃப்ளைட்டில் போகிறது கட்டணங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அதனால் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதேமாரி நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தின் சார்பாக அடிப்படை பயிற்சி வகுப்புகள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று 15வது பேட்ச் மாணவர்கள் தொடங்கப்பட இருக்கின்றது. உயர்நிலை மாணவர்களுக்கு 12வது பேட்ச் மாணவர்களுக்கு ஆரம்பமாக இருக்கின்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று. அதனால் இந்த அடிப்படை உயர்நிலை பயிற்சி படிக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க, உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேறு யாராவது படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாநாடு அப்படின்றது எல்லாருமே ஒரு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்கள். அது எப்பயுமே நம்ம 11ஆவது மாதத்தில் தான் தேதி அறிவிப்போம். இருந்தாலும் இந்த முறை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து டிசம்பர் லாஸ்ட்டு அல்லது ஜனவரி 1 வீக்கில் நம்முடைய மாநாடுகள் நடைபெறும். இந்த பயிற்சி பைய மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே அன்னைக்கு தான் சான்றிதழ் கொடுக்கப்படும் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த பயிற்சி வகுப்பை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். காசி யாத்திரைக்கு யாராவது வர விருப்பம் இருக்கிறவங்களும் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதத்திலும் 2வது செவ்வாய்க்கிழமை என்று தான் நம்முடைய மாதாந்திர கருத்தரங்க கூட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு நட்சத்திர பேச்சாளர்களும் அதேமாரி தலைமை தாங்கி நிறைய கருத்துக்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது. அதனால் இந்த மாதாந்திர கூட்டத்தில் எல்லாருமே இங்கே தான் கலந்துக்கணும், எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய இடத்துலலாம் போய் கலந்துக்குங்க. ஏன்னா ஜோதிடர்கள் ஒன்று கூடக்கூடியவர்கள், ஜோதிட குருமார்கள் வரக்கூடிய இடத்துல பார்க்கும் பொழுதும் அதோட வைப்ரேஷன் சக்தி உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு உத்வேகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அதனால் இது எல்லாருமே அந்த மாநாட்டிற்கு கருத்தரங்க கூட்டத்திற்கு போகும்போது பார்த்தீங்கன்னா விஷயமே சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக விஷயம் கிடைக்கும், நாம் கவனிக்கிறதுல அதுதான் உண்மை. எந்த ஒரு குருமாரில் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் இல்லைன்னா ஒரு பாயிண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு 2 விஷயமாச்சும் 2 தவளாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். அது கூர்ந்து நாம் கவனிக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. அதனால் அந்த கூர்ந்து கவனிக்கும் போது பல விஷயமான நுணுக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாலை பேச்சாளர்கள்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கருத்துக்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது. நம்ம ஃபைனலாக வந்து எப்பயும் போல் இன்றைக்கி MM சிஸ்டத்தில் ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகத்தை போட்டு விளக்கம் கொடுத்து அதற்குரிய கருத்துக்களும் பதிவு செய்யப்படும் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இப்பொழுது உணவு இடைவேளை. கை கழுவுறது இந்த பக்கம் கழுவிக்கிங்க, சாப்பிட்டு தட்டு வந்து அந்த பக்கமே போட்டுருங்க. அதனால் தயவு செய்து வந்து வெளியே போய் நின்று சாப்பிட வேண்டாம், இந்த ரூமுக்குள்ளாரே உட்காந்து சாப்பிட்டுக்குங்க, சரிங்களா? நன்றி. எல்லாம் நிறைவாகட்டும். உணவு இடைவேளைக்கு பிறகு இனிதே நம்முடைய நிகழ்ச்சிகள் தொடரும்.